வெறும் அட்ரஸ் சொல்றதுக்கு மட்டும் ஒருத்தர் 10 ரூபாய் வசூல் பண்ணிட்டு இருக்காராங்க. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஐடியாவை பார்த்து சோசியல் மீடியால எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. ஆமாங்க, அட்ரஸ் சொல்லணும்னா 10 ரூபாய் வசூல் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு பெரியவர் எழுதி போட்டிருக்க ஒரு போட்டோ தான் இப்ப எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்கு. அப்படியே பிளாஷ்பேக் போய் பார்த்தோம்னா, கடந்த 2012 வருஷம் ரிலீஸ் ஆன பாலிவுட் படம் ஓ மை காட் அப்படின்ற இந்த படத்துல ஒரு சீன் வருங்க. அந்த சீன்ல வழக்கறிஞர் ஹனீஃப் குரேஷியோட வீட்டு அட்ரஸ் கேட்டு அங்க வர நிறைய பேர் நேரா அந்த கடைக்காரரை போய் பயங்கரமா தொல்லை பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து டெய்லியும் அவரோட கடைக்கு அந்த வழக்கறிஞரோட வீட்டு அட்ரஸ் எதுன்னு கேட்டு வரக்கூடிய ஆட்கள் அதிகமானதால, இதுதான் அந்த வழக்கறிஞரோட வீட்டு அட்ரஸ் பா அப்படின்னு அதை எழுதி போஸ்டராவே அடிச்சு ஒட்டிடுவாரு இந்த கடைக்காரரு. ஆனா இந்த மாதிரி சீன் எல்லாம் பாக்குறப்போ இதெல்லாம் படத்துல மட்டும்தான் வரும், நிஜத்துல எல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இப்போ ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, படத்துல வர இதே சீன் மாதிரி நிஜத்துலயும் நடந்திருக்குங்க. அதாவது பொதுவாவே நம்ம ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம் அப்படின்னாலே அந்த வழியில போறவங்க எல்லாம் ஒன்னு நம்ம கிட்ட வந்து அட்ரஸ் கேட்பாங்க, இல்லனா இந்த இடத்துக்கு போகணும் சார் எப்படி போறது அப்படின்னு கண்டிப்பா வழி கேட்பாங்க. நமக்கும் இதெல்லாம் கேட்டா லைட்டா கோபம் தான் வரும். ஆனா இப்போ ஒருத்தர் இந்த ஒரு விஷயத்த ஒரு பிசினஸ் ஐடியாவே மாத்திருக்காரு. ஆமாங்க, இப்போ ரீசெண்டா சோசியல் மீடியா அப்ளிகேஷனான எக்ஸ் தளத்துல காமெடி பாண்டா அப்படின்ற ஒருத்தர் ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த போட்டோல என்ன இருக்குன்னா, பாக்குறதுக்கு வீடு மாதிரி இருக்குங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் அமைதியா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல அங்க ஒரு நோட்டீஸ் போர்டும் வச்சிருக்காங்க. இப்போ அந்த நோட்டீஸ் போர்டுல எழுதியிருக்க அந்த ஒரு வாசகம் தான் எல்லாரையுமே பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. அப்படி அதுல என்னதான் எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்ரஸ் கேக்குறவங்களுக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனா இந்த வாசகத்தை படிச்சோன்ன நிறைய பேருக்கு சிரிப்பு வந்தாலும், இப்படி ஒரு விஷயத்த ஒரு பிசினஸ் ஐடியாவே இந்த பெரியவர் மாத்திருக்கதான் இப்ப சோசியல் மீடியால நிறைய பேரு பாராட்டிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் பிசினஸ் அப்படின்னு கேப்ஷன் போட்டு இந்த ஒரு போட்டோவை சோசியல் மீடியால ஒருத்தர் ஷேர் பண்ணிருக்க நிலைமையில நிறைய பேரு அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம சோசியல் மீடியால இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பிசினஸ் ஐடியாலாம் இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்திருப்போம். இன்னொரு பக்கம் இதே சம்பவம் மாதிரியே இதுக்கு ஒரு படி மேலேயே போய் நடந்து வந்து வழி கேட்கறவங்களுக்கு 5 ரூபாயும், வண்டியில வந்து வேற ஊருக்கு போறதுக்கு வழி கேட்கறவங்களுக்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்படும் அப்படின்னு ஒருத்தர் நோட்டீஸ் அடிச்சு அவரோட கடையில மாட்டியிருந்தாரு. இந்த ஒரு விஷயமும், அதாவது இந்த ஒரு பிசினஸ் ஐடியாவும் நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தது. இந்த ஒரு போஸ்டர்ல இருந்த அவரோட கிரியேட்டிவிட்டி, பணம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த பிசினஸ் ஐடியாவை பார்த்து ஆன்லைன்ல எல்லாருமே பயங்கரமா அவரை பாராட்டிட்டு இருந்தாங்க.